ஜூலை 17, 2023 திங்கட்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். சே இளவேனில் எழுதிய நடுப்பக்க கட்டுரை. டிஎம் நாயர், உழைப்பாளர்களின் உரிமை குரல். இந்திய தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 நேரமாக குறைப்பதற்கு பெருமுயற்சிகள் எடுத்த நாயரை நாம் நினைவுகூர மறந்துவிட்டோம். திராவிட இயக்கத்தின் தலைவராக மட்டுமில்லை, தொழிலாளர்களின் தலைவராகவும் நினைவு கூறப்பட வேண்டியவர் அவர். பெயருக்கு பின்னால் சாதி அடையாளங்களை வெளிப்படுத்தும் பின்னொட்டுகள் கூடாது என்பதை திராவிட இயக்கம் தமது கொள்கைகளில் ஒன்றாக கொண்டிருக்கிறது. என்றாலும் தமது முன்னோடிகளில் ஒருவரை அவ்வாறான பின்னொட்டை சொல்லியே அழைத்து வருகிறது என்பது வியப்பானதுதான். அந்த முன்னோடி டிஎம் நாயர் என்று அழைக்கப்படும் தரவத்து மாதவன் நாயர். மருத்துவத்துறை முன்னோடி. இங்கிலாந்து சென்று மருத்துவம் பயின்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மருத்துவ பயிற்சி மேற்கொண்டு மருத்துவத்துறை உயர் படிப்புகளுக்காக அன்றைய நடைமுறைப்படி கிரேக்க மொழியை பயின்றவர் டிஎம் நாயர். சென்னை மாகாணத்தில் முதலாவதாக மருத்துவ துறைக்கென ஆன்டிசெப்டிக் இதழை தொடங்கி நடத்தி மருத்துவ தொழிலிலும் ஆராய்ச்சியிலும் முன்னோடியாக விளங்கியவர். போலி மருத்துவர்களை கண்காணிக்கவும் மருத்துவ தொழிலை நெறிப்படுத்தவும் தனி சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர். நீரிழிவு நோய் குறித்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே தனி புத்தகம் எழுதியவரும் கூட. சென்னை நகர்மன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்த காலகட்டத்தில் உள்ளாட்சித்துறையின் பொறுப்புகளை குறித்தும் அதிகாரங்களை குறித்தும் தீவிரமான விவாதங்களை முன்னெடுத்தவர். அவ்வாறான அவர் முன்னெடுத்த விவாதங்களின் எதிர்வினைகளால் மனம் நொந்து அவர் பதவி விலகவும் நேரிட்டது என்பது தனிக்கதை. உள்ளாட்சிகள் விதிக்கும் சேவை கட்டணங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் விதிவிலக்கு அல்ல என்று அவர் வலியுறுத்தியதே இன்று நடைமுறையாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் வெளியான அவரது முதல் புத்தகமே உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றியதுதான். சென்னை சட்டக்கல்லூரியில் மாணவர்களிடம் உள்ளாட்சித்துறை குறித்து அவர் ஆற்றிய 6 விரிவுரைகளே முதன் முதலில் நூல் வடிவம் கண்டன. தொழிலாளர்களின் வேலை நேரம். வகுப்புரிமைக்கு முதன் முதலில் குரல் கொடுத்தவர்களில் ஒருவராக அறியப்படும் டிஎம் நாயர் அதற்கு முன்பே தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் என்பது பொதுவாக பேசப்படுவதில்லை. சுயமரியாதை இயக்கத்தில் பெரியாருடன் இணைந்து செயல்பட்டவரான சிங்கார வேலரை நினைவுகூரும் தொழிற்சங்கவாதிகளும் கூட தொழிலாளர்களின் பணி நேரத்தை குறைக்க பெரும் பணியாற்றிய டிஎம் நாயர் குறித்து பேசுவதில்லை. அவரது பங்களிப்புகள் குறித்த விவரங்கள் போதுமான அளவில் பொதுவெளியில் கிடைப்பதில்லை என்பதும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். 1907, 1908 ஆண்டுகளில் ஆலை தொழிலாளர்கள் ஆணையத்தில் டிஎம் நாயர் உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். தொழிற்சாலைகளில் 17 மணி நேரம் வரையிலும் தொழிலாளர்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் நிலவிய காலகட்டம் அது. ஐரோப்பிய நாடுகளில் அவருக்கு இருந்த தொடர்புகளின் காரணமாக லங்காசயர் ஆதரவாளராக அப்போது அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். இந்தியாவில் தொழிலாளர்கள் குறைவான கூலியில் அதிகமான நேரம் பணியாற்றுவதால் பிரிட்டன் தொழிற்சாலைகளை காட்டிலும் குறைவான செலவில் உற்பத்தி செய்ய முடிகிறது என்பதால் அங்கு லங்காசயரை மையமாக கொண்டு இயங்கிய பிரிட்டன் தொழிற்சாலைகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்திய தொழிற்சாலைகளோ தொழிலாளர்களின் உடல் மனநலத்தை காட்டிலும் உள்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுத்தன. ஓய்வின்றி உழைக்கும் மக்கள் அதன் காரணமாக எவ்வாறான உடல்நலக் கேடுகளும் உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு மருத்துவராகவும் உணர்ந்திருந்த டிஎம் நாயர் தொழிலாளர்களின் பணி நேரம் குறைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வைஸ்ராய் மிண்டோவுடனான அவரது சந்திப்பு பலனளிக்கவில்லை. அதையடுத்து பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஆர்தர் ஹெண்டர்சனை சந்தித்து அவரது உதவியையும் நாடினார். இந்தியாவின் செயலராக இருந்த மார்லியை தொடர்ந்து சந்தித்து தொழிலாளர்களின் அவலநிலையை அவரிடம் எடுத்துரைத்தார். இந்தியா முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் வேலை நேரம் 12 நேரமாக குறைக்கப்படுவதற்கு டிஎம் நாயர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் முக்கியமானவை. முதல் 3 சட்டங்கள். 1881 இந்தியாவின் முதலாவது தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்டுவிட்டது. இருந்தாலும் அது சிறுவர்களை பணிக்கு அமர்த்துவதை முறைப்படுத்த மட்டுமே இயற்றப்பட்டது. 7 வயதுக்கு குறைவான சிறுவர்களை பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. 7 முதல் 12 வயது வரையுள்ள சிறுவர்களை 9 மணி நேரத்துக்கு அதிகமாக வேலை வாங்கக்கூடாது. சிறுவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலைக்கிடையே 1 மணி நேரம் ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் முதலாவது தொழிற்சாலை சட்டத்தின் வழிகாட்டுதல்கள். 1891 இயற்றப்பட்ட
இரண்டாவது தொழிற்சாலை சட்டமானது சிறுவர்களோடு பெண்களின் நலனிலும் மிக சிறிய அளவுக்கு அக்கறை காட்டியது. சிறுவர்களின் வேலை நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரமாக குறைத்து இச்சட்டம் பெண்களின் வேலை நேரத்தை 11 மணி நேரமாக குறைத்தது. என்றாலும் ஆண்களின் வேலை நேரம் குறித்து சட்டபூர்வமான வலியுறுத்தல்கள் எதையும் இச்சட்டம் செய்யவில்லை. 1911 இயற்றப்பட்ட தொழிற்சாலை சட்டத்தில்தான் முதன்முதலாக தொழிற்சாலையில் பணிபுரியும் ஆண்களின் வேலை நேரம் 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்று கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 6 மணி நேர வேலைக்கு பிறகு 30 மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார்கள். நாயரின் பங்களிப்பு. நவீன இந்திய வரலாற்று நூல்களில் இந்தியாவில் தொழிற்சாலை சட்டங்கள் இயற்றப்பட்ட வரலாற்றையும் தொழிலாளர் உரிமைக்காக போராடிய அரசியல் தலைவர்களை பற்றியும் தவறாமல் பேசப்படுகிறது. என்றாலும் இங்கிலாந்து வரை சென்று இந்திய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடிய டி.எம். நாயரை பற்றி எந்தவித குறிப்புகளையும் பார்க்க முடிவதில்லை. இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக சென்னை மாநகரம் விளங்கியிருக்கிறது. தொழிற்சங்கங்கள் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் சென்னையில் நடந்த தொழிலாளர் போராட்டங்கள் தான் முக்கிய காரணம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தொழிலாளர் உரிமை போராட்ட வரலாற்றிலும் கூட டி.எம். நாயர் நினைவு கூறப்படுவதில்லை. 8 மணி நேர வேலையை உறுதி செய்வதற்காக இந்தியாவிலேயே முதன் முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை கடற்கரையில் அதற்கு முன்பே அதன் முதற்படியாக இந்திய தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக குறைப்பதற்கு பெருமுயற்சிகள் எடுத்த நாயரை நாம் நினைவுகூற மறந்துவிட்டோம். திராவிட இயக்கத்தின் தலைவராக மட்டுமில்லை, தொழிலாளர்களின் தலைவராகவும் நினைவு கூறப்பட வேண்டியவர் அவர். ஜூலை 17 டி.எம். நாயர் நினைவு நாள்.